கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த ஸ்வீட் டைம் வித் ஜீசஸ் என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேக அவருடைய நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆமென். உங்களுடைய ஆராதனைகள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் எங்களோடு தொடர்பும் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் எத்தனை பேர் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்க? இந்த பூமியில் நமக்குன்ற ஒரு அடைக்கலம், நமக்குன்ற ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் அது நம்ம ஆராதிக்கிற இயேசு ஒருவர் மாத்திரமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியில் நமக்கு ஆதாரம் அவர்தான். அவரை உயர்த்தி பாடுவோம். பிரைஸ் ஜீசஸ் நேம். என்னோடு சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் Thank you Lord. Oh, we worship you Lord. ஆதாரம் நீதானேயா, ஆதாரம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஆதாரம் நீதானையா சொல்லுவீங்களா? ஆதாரம் நீதானையா. இந்த காலங்கள் மாற, காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. ஏசையா காரணம் நீதானையா. உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் இருக்கலாம், ஆனாலும் எவ்வளவோ பணம் ஆஸ்தி பேர் புகழ் எல்லாம் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் இருக்கிறதோ, உன் குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. அவரை தஞ்சமா ஏற்றுக்கொள். அவர் தான் நமக்கு ஆதாரம். ஓ உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரையில், உலகத்தில் என்னென்ன ஜெயங்கள் கண்டே நான் இந்நாள் வரையில், ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை குழப்பங்கள் நிறைகின்றன, ஆனாலும் ஏனோ நிம்மதி இல்லை குழப்பம்தான் நிறைகின்றன. என் நிறைவா ஆதாரம் நீதானையா, என்ன ஆதாரம் நீதானையா. சொல்லுங்க அப்பா, பேர் புகழ் எல்லாம் இருந்தாலும் குழப்பங்கள் தான் ஆண்டவரே, எனக்கு காரணம் ஆதாரம் நீங்க தான். காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா. அல்லேலூயா. இத்தனை பேர் சொல்ல முடியும், உங்க சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகுநாளாய் ஆசை. உம்மிடம் வந்தேன், என் உள்ளத்தை தருகிறேன் என்று சொல்லி இத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன். உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாள
ஆசை உந்தனின் சாட்சியாய் வாழ உள்ளத்தில் வெகு நாளாய் ஆசை உம்மிடம் வந்தே உள்ளத்தை தந்தே சாட்சியாய் வாழ்ந்திடுவே உள்ளத்தை தந்தேன் சாட்சியாய் வாழ்ந்திடுவே என் இறைவா ஆதாரம் நீதானையா ஆமென் ஆதாரம் நீதானையா சொல்லுவீங்களா ஆண்டவரே எனக்கு ஆதாரம் நீங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில பலவித தோல்விகள் பல ஏமாற்றங்கள் கண்ணீர் நிறைந்த பாதைகளா இருக்கலாம் ஓ சில காரியங்களை வெளியே சொல்ல முடியாத நிலைமைகள் இருக்கலாம் வாழ்க்கையில இயேசுவை பற்றிக்கொள் அவர் ஒருவுதான் உனக்கு சமாதான காரணர் அற்புதர் விடுதலை கொடுக்கிறவர் சுகத்தை கொடுக்கிறவர் அவர் ஒருவரே கவலையில் தீர காரணம் நீதானையா சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் நீதானையா என் வாழ்க்கையில் இருக்கிற வேதனைகளை மாற பண்ணுகிற தேவன் கண்ணீர்களை மாற பண்ணுகிற தேவன் சூழ்நிலைகளை மாற பண்ணுகிற தேவன் நீ என் இறைவா ஆதாரம் நீதானையா சொல்லுவீங்களா காலங்கள் காலங்கள் மாற கவலைகள் தீர எங்கள் காரணமே காலங்கள் மாற கவலைகள் தீர காரணம் ஓ திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சொல்லுவோ தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப வேளைகளில் இத்தனை பேர் சொல்ல முடியும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறுமு திரும்ப கொடுப்பேன் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே கருத்தா விசாரித்து என்றும் கனிவோடு அப்படியே கரமுயர்த்தி சொல்லுவீங்களா திருப்பாதம் நம்பி வந்தே கிருப வேண்டவர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே கண்ணீர்களை மாற்றுகிறவரே ஓ தேவ சமூகத்திலே தமதன் அவர் மன மாற ஒரு மனு புத்திரர் அல்ல சொல்ல முடியும் மன மாற மாந்தர் நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் மன மாற மாந்தர் நீரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எனதுள்
ஊற்றி ஜெபித்தே இயேசுவே உம்மை அன்பிடுவே எனது உள்ளம் ஊற்றி ஜெபித்தே இயேசுவே எங்களுக்கு உம்மை விட்டா யாரில்லை ஆண்டவரே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தாமதன்பை நடைந்தே அல்லேலூயா தேவ சமூகத்திலே தாமதன் ஆண்டவரே இந்த பாடலை ஆராதனை வேளையில் நம்முடைய பிரசன்னம் இறங்கிட்டு ஆண்டவரே உம்முடைய தேவனுடைய மகிமை யாரெல்லாம் எங்களோடு சேர்ந்து இணைந்து பார்த்து ஆராதிக்கிறார்களோ அல்லது தற்செயலாய் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற அப்படி பிள்ளைகளுக்குள்ள இந்த தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவர் எங்களுக்கு ஆதாரமும் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே ஆண்டவர் உம்முடைய சமூகத்தை நாங்கள் வந்து அடைகிறோம் எங்களுடைய கண்மலையே எங்கள் உறவிடமே எங்கள் மறைவிடமே எங்கள் கேடகமே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் தேவ சமூகத்திலே எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே உங்க பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் சத்தம் துணிக்கிற இடத்தில் உடைய விடுதலையும் உடைய சுகமும் உடைய வல்லமையும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி இந்த ஜனங்களை தொடுங்க அற்புதங்களை செய்யுங்க நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்கள் இவ்வளவு நேரம் எங்களோடு சென்று கர்த்தரை ஆராதித்தோம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம் இப்பொழுதும் கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்றைய நாமம் மகிமைப்படுவதாக இதுவரைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்காம இருந்தால் இதை பாருங்கள் ஒருவேளை இதை ஷேர் பண்ணாமல் இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு நம்முடைய நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த நாளிலும் தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பாரம் அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன் யாக்கோபு எழுதின புஸ்தகம் 5 அதிகாரத்தில் அங்கு யாக்கோபு இந்த 5 அதிகாரத்தில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் 3 காரியங்களை இந்த யாக்கோபு 5 அதிகாரத்தில் பார்க்கிறோம் 1 பொறுமையை குறித்து பேசுகிறார் 2 நியாயத்தீர்ப்பு கடைசி காலத்தில் இயேசு வருகிறதை குறித்து பேசுகிறார் 3 ஜபத்தை குறித்து பேசுகிறார் இந்த 5 அதிகாரத்தில் இந்த 3 வித காரியங்கள் பொறுமை நியாயத்தீர்ப்பு ஜபம் இந்த 3 இந்த அதிகாரத்தில் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த நாளிலே நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்ட ஒரே காரியம் நம்முடைய ஜபம் ஆமென் மத்தேயு 6:9 இயேசு கிறிஸ்து விட்ட இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார் அந்த 9 முதல் பகுதியை மாத்திரம் நம்ம வாசிக்க கேட்கலாமா மத்தேயு 6:9 நம்ம வாசிக்க கேட்போமே நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது ஆமென் அந்த இடத்துல நம்முடைய பரமண்டல ஜபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இன்றைக்கு நாம் இந்த ஜபத்தை எல்லாரும் சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் அழகாய் போடப்பட்டிருக்க அந்த மத்தேயு 6 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார் எப்படி ஜபம் பண்ணணும் எப்படி உபவாசிக்கணும் எப்படி தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லி கொடுத்திருப்பார் அதில் தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது நீயோ ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லியிருப்பார் இப்போது இந்த 5 அதிகாரத்தில் நாம் எப்படி ஜபிக்கணும் முதலாவதாக 1 யாக்கோபு 5 அதிகாரத்தில் எப்படி ஜெபிக்கணும் அழகாய் போடப்பட்டிருக்கிறது 13 நம்ம வாசிக்க கேட்க போகிறோம் 13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால்
ஜெபம் பண்ணக் கடவன் ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக் கடவன் இங்க அழகாய் போடப்பட்டிருக்கிறது உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணக் கடவன் எப்படி யாக்கோபுல முதல் ஜெபம் என்ன பண்ணிருக்கே துன்பப்படும் பொழுது ஜெபம் பண்ணக் கடவன் அப்படின்னு போட்டிருக்கிறது அழகாக போட்டிருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை உபத்திரவம் இல்லாத வாழ்க்கையே இல்லை எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு விதத்தில் நாம் உபத்திரப்படுவோம் நெருக்கப்படுவோம் ஐ மீன் பணக்காரனுக்கு கேட்டால் நல்ல தூக்கம் வரலேன்பான் ஏழைட்ட கேட்டால் எனக்கு பணம் இல்லைன்பான் சொந்த வீடு வச்சுருக்கவங்ககிட்ட கேட்டால் எனக்கு கார் இல்லைன்பாங்க கார் இருக்கவங்கிட்ட கேட்டால் வீடு இல்லைன்பான் இப்படி ஒவ்வொருத்தருட்டும் ஏதோ ஒரு குறையோடு தான் இந்த பூமியில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் ஏதோ ஒரு வேதனை இருக்கும் ஆனால் என் வேதம் அழகாக சொல்லுகிறது உன்னுடைய வாழ்க்கையில் துன்பப்பட்டால் நீ என்ன செய் ஜபம் பண்ண கடவோ நல்ல கவனிங்க நமக்கு சந்தோஷம் இருந்தால் பாடுவோம் ஆனால் துன்பம் வரும்போது பாடவும் மாட்டோம் ஜபமும் வராது ஆனால் வேதம் சொல்லுகிறது உன் வாழ்க்கையில் நெருக்கம் வருகிறதா ஜபம் பண்ணு நெருக்கத்தில் உன் துன்பத்தில் உன்னுடைய வியாகுலத்தில் ஜபம் பண்ணு துன்பத்தில் நெருக்கத்தில் ஜபம் பண்ணுங்க எல்லாருக்கும் மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன் நம்முடைய வேதாகமத்தில் நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கணும் நம்ம இயேசுவை தான் எடுத்துக்கொள்ளணும் அவருடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்பொழுது ஆண்டவர் கேட்குறாரு அவர் அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி கடந்து வந்த இயேசு கிறிஸ்து கெட்சமனையில் போய் அவர் அழுது ஜெபிக்கிறார் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யுங்க ஆண்டவரே துன்பம் வருதுங்க நெருக்கம் வருதுங்க ஆனால் ஜெபம் பண்ணுகிறான் நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளுங்க அவருடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கிறது அந்த பலவீனத்தில் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குற ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கள் கொடுட்டுமே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லர் மைசன் என் கிருபை உனக்கு போதும் ஜெபம் பண்ணுகிறான் சங்கீதத்தில் அழகாக ஒரு வசனங்க நீதிமான் என்னை வெகுவாய் கொட்டி அவன் தலையை அள்ளத்தட்டுவதில்லை காரணம் அவன் இக்கட்டில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் எத்தனை பிரச்சனை வரட்டுமே எத்தனை போராட்டம் வரட்டுமே எவ்வளோ பெரிய காரியங்கள் எனக்கு விரோதமாக எழும்பினாலும் நான் பயப்படேன் காரணம் என்ன நான் ஜெபிப்பேன் நல்ல கவனிங்க தானியேலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் வருதா யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பம் நமக்கு வருதா அப்போஸ்தலருடைய நாட்களில் ஜெபம் பண்ணக்கூடாது சத்தியத்தை பேசக்கூடாதுன்ற ஒரு துன்பம் வரலையே கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆமேன் இன்றைக்கு கடைசி காலத்தில் துன்பப்பட்டால் ஒடுங்கி போய் நிற்கிறோமே என கண்மான தேவஜனமே கத்தர் இந்த நாளிலே உங்களோடு இடைபடுவாராக உன் துன்பத்தை கண்டு தோய்ந்து போகாதே இறைகரை காற்றை கண்டு அலைகிற ஆமேன் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அலைகளை பார்த்து ஆமேன் அலர்ந்து உனக்கு விரோதமாய் எழும்புகிற அலைகளை பார்த்து ஆமேன் திகைத்து நிற்காதே நான் சொல்லுகிறேன் உன்னுடைய வாழ்க்கையுடைய அலைகளை அடக்குவதற்கு முழங்கால்களை முடக்கு 24 மணி நேரமா வைத்திருக்கிற போன் காலை தேடி போகாதே என் பைபிள் சொல்லுது நீ துன்பப்பட்டால் முதல் ஜெபம் பண்ணு நம்ம நெருக்கப்படுகிற நேரத்தில் கத்தரை நோக்கி நம்ம கண்ணீர் விடும் பொழுது சில பேர் சொல்லுவாங்க ஐயோ ஜெபமே வரல பிரதர் கண்ணீர் தான் வருது கலங்காதே அந்த கண்ணீர் கணக்கு வைக்கும் கண்ணீர் கணக்கு வைக்கும் ஐயோ மூச்சே முட்டிட்டு வருது ஐயா இந்த பிரச்சனையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியல வாய் வரலை ஒன்றும் நான் என்ன செய்வேன் நான் சொல்கிறேன் தேவ சமூகத்தில் உட்காரு அதுதான் துன்ப நேரத்தில் தேவனை நோக்கி பாரு அடுத்து ஒரு ஜெபம் அங்கே ரெண்டாவது அழகாக போடப்பட்டிருக்கிறது 14 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமே 14 வசனத்தில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக
அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள் அல்லேலூயா நல்ல கவனிங்க முதல்ல துன்பத்தில் அடுத்து வியாதியில் இருக்கிற மனுஷனை சபையின் மூப்பர்கள் வந்து ஜெபிக்கணும் ஆமென் இன்னைக்கு பிரச்சனையே இதுதான் மூப்பருக்கு காணிக்க வாங்க தெரியும் கணக்கெழுத தெரியும் ஆனால் என்ன தெரியாது ஜெபிக்க தெரியாது பரமண்டத்தில் ஜபத்தை சொல்லுவாங்க தோத்திரம் சொல்லுவாங்க நான் தயவுசெய்து சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டுடைய நாட்களில் கத்தர் எழுப்புதல பற்ற வைத்ததுடைய காரணமே சபையில் இருக்கிற மூப்பர் ஜபித்தான் நாம் ஜபிக்கணும் சார் மூப்பர்களை இணைந்து ஜபிக்கணும் கத்தருக்கு சோத்திரம் அநேக திருச்சபையில நான் சில அநேக சபைகளுக்கு நான் போகிறதுனால அநேக சபைகளை நான் பார்க்கும்போது சில ஆண்கள் ஆவியில நிரம்பி ஜபிக்கிறதை பார்க்கிறேன் கத்தரை நான் துதிக்கிறேன் ஆமேன் ஆனால் சில சபைகளில ஆண்கள் ஜபிக்கிறதை பார்க்க முடியல மூப்பர்கள் ஜபிக்கிறதை பார்க்க முடியவில்லை ஐயா ஏதோ கணக்கெழுகிறதுனால ஆமேன் காணிக்கை வாங்கி சேர்த்து வைக்கிறதுனால கத்த நம்மளை பரலோகம் கொண்டு போக மாட்டார் சார் நமக்கு ஒரு ஜெபம் உன்னுடைய சபையில் இருக்கிற ஆமேன் ஒருத்தன் வியாதியோடு இருக்கிறானா ஆமேன் பாஸ்டரோ ஆமீன் ஊழியக்காரங்களோ ஜெபிப்பதற்கு முன்பாக மூப்பர்கள் போய் அவன் தலையில விசுவாசத்தோடு எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது ஆமேன் கத் அந்த ஜெபம் உங்களுக்கு தெரிந்திருக்கணும் தெரிந்திருக்கணும் இன்னைக்கு அது ஒரு பெரிய சிக்கலாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும் நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துக்கு மீட்டிங் போயிருந்தோம் கன்வென்ஷன்லாம் முடிச்சு சாப்பிட உட்காந்துருந்தோம் நல்லா எல்லாம் அழகாக பரிமாறிட்டே இருந்தாங்க பரிமாறிட்டே இருக்கும்போது பக்கத்தில் குருவானவர் ஐயா இருந்தாங்க உடனே பக்கத்தில் ஒன்றே ஒருத்தர் வேக வேகமாக வேட்டியெல்லாம் போட்டு நல்லா உற்சாகமாக பரிமாறிட்டு இருந்தாங்க சரி சாப்பாட்டுக்காக ஜோம் பண்ணுவோம் தம்பி அப்படின்னாங்க நான் சொன்னேன் இங்கே இருக்கிற ஐயா இருக்காங்களே ஐயா ஜோம் பண்ணட்டும் அப்படின்னா அது வரைக்கும் பரபரப்பாக இருந்த இடம் மிசத்தமாயிருச்சு ஒன்றும் இல்லை சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஒரு ஜோம் பண்ண சொன்னோம் அவ்வளோதான் உடனே ஐயா பாட்டார் என்ன தம்பி நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க எனக்கு வேற எதுவும் தப்பாக கேட்கலையே ஐயா சாப்பாட்டுக்கு ஜோம் பண்ண சொன்னோம் அவ்வளோதான் அவர் சொன்னார் எந்த ஆளுக்கையா மூப்பருக்கையா ஜோம் பண்ண தெரியும் நானே ஜோம் பண்ணிடுறேன் அவரே ஜோம் பண்ணி முடிச்சிட்டார் ஆமேன் நான் இதை குறையாய் சொல்லவில்லை என் வேதம் சொன்னால் ஜெபிக்க தெரிந்தவர்கள் இருங்கள் ஒரு மூப்பருக்கு ஆவியில் நிரம்பி ஜெபிக்க தெரிந்திருக்கணும் வியாதிப்பட்டவனுக்கு நீங்கள் ஜெபிக்கணும் சபையுடைய காரியங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும் பழைய புதிய ஏற்பாட்டுடைய நாட்களில் சபை வளர்ந்ததுடைய மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு உள்ள வரவனுக்கு முதல் பிராக்டிஸ் ஜபிக்கிறதுக்கு முதல் அனுபவம் ஜபிப்பதற்கு நீங்க நல்லா பாருங்க அவங்க ஜபத்திலும் வேண்டுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்போ ஒர்க்கே அவங்களுக்கு வர உள்ள வரவங்களுக்கு ஹோம் ஒர்க்கே என்ன தெரியுமா ஜெபிக்கணும் வார்த்தையை கேட்கணும் செயல்படணும் ஆனால் இப்போ காலை மாறி போச்சு உள்ள வரவனுக்கு ஹோம் ஒர்க் என்ன தெரியுமா கொடுக்கணும் ஆமீன் வாங்கணும் செய்யணும் நாங்கள் இங்கே கொடுக்கறதை காட்டிலும் நல்லா கவனிங்க அது ஒரு பக்கம் வேணும் ஆனால் அதை காட்டிலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் சார் அவங்களுக்கு முதல் கொடுத்த ட்ரைனிங் மூப்பர்களுக்கு கொடுத்த ட்ரைனிங் ஜெபி ஊழியத்துக்கு ஒருத்தர் அனுப்பும் போது அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்தார்கள் மூப்பர்கள் மேலே கைகளை வைக்கும் போது அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம் அன்றைக்கு அப்படி இருந்ததுனால தான் புதிய ஏற்பாட்டினால் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வந்தார் அதை தான் இந்த நாளிலும் தேவன் செய்யும்படியாய் விரும்புகிறார் அது நம்முடைய திருச்சபைகளுக்குள்ள ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார் ஆகையினால் என கண்பான தேவஜனமே நாம் யாராய் இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஜெபிக்க தெரியணும் ஆமென் மூணாவது ஒன்னியர் ஜெபம் அங்க போடப்பட்டிருக்கிறது நல்ல கவனிங்க 15 வசனத்தை வாசிங்க அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் பிணியாளிகளை ரட்சிக்கும் அப்பொழுது முதல்ல நீ துன்பப்படும் போது ஜெபம் பண்ணுங்க அடுத்தது மூப்பர்கள் ஜெபம் பண்ணுங்க அடுத்தது விசுவாசம் அப்பொழுது அழகா போட்டிருக்கு விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் மூப்பர்கள் வந்து தைரியமா ஜெபிக்கும் போது
அந்த வியாதியஸ்தன் விசுவாசித்தானா அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள என்னன்னா ஏதோ ஜெபம் பண்ணுவாங்க சார் கேட்குறேன், நானும் அலைஞ்சு பார்த்துட்டேன். ஆமென். விசுவாசமே இல்லாமல் இருக்க ஒரு கூட்டம். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் துன்பப்படும் போது ஜெபிங்க. வியாதியோடு இருக்கிற ஜனங்களுக்காக மூப்பர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம விசுவாசத்தோடு செயல்படும் போது தேவன் கிரியை செய்வார். ஏன்னா அவருடைய வேலையை செய்வதற்கு நம்மளை கர்த்தர் இந்த பூமியில தெரிந்தெடுத்திருக்கார். தட்ஸ் ஆல். ஏதோ திறமை அல்ல, பலன் அல்ல, அந்தஸ்தல்ல, மேன்மை அல்ல. ஒருவேளை நான் நமக்கு கொடுக்குற தாளந்த இதை காட்டில் மேலானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். யாருனாலும் தேவன் பயன்படுத்துவார். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த வேலையை உண்மையாய் உத்தமமாய் பரிசுத்தமாய் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்போ உங்கள் ஜபம் பாருங்க, பிணியாளிகளை ரட்சிக்கிறது ஆத்துமாவை உள்ள கொண்டு வருகிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அடுத்து உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம்மாத்தையை கேட்டிட காத்திருப்பேனே, எந்த ஜெபவே உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. ஜீசஸ், எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே சோதனை நேரத்திலும் ஜெபிக்க உம்மோடு உறவாடும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.